பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். சேலம் பாராளுமன்ற தொகுதியில் தாங்க இப்போ நம்ம இருக்கோம். இந்த சேலம் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, ஓமலூர், வீரவாண்டி மற்றும் எடப்பாடி. 2024 தேர்தல் களம் எப்படி இருக்கு, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு டைரக்டா மக்கள்கிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க பேசலாம். தொகுதியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பேர் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாது. பார்த்திபன் பேர். போயிட்டாங்க வருவாங்கிறது. என்ன பண்ணாரு ஏது பண்ணாருன்னு புரிய விளக்கம் தெரியல. எம்பியோட செயல்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுவாகவே திமுகவோட செயல்பாடே வந்து அடித்தட்டு மக்களுக்கு சார்ந்த மாதிரி இல்ல. பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. 100க்கு 100 ஒண்ணுமே உதவல சார் இந்த ஏரியாவில. பாத்தீங்க, ஓட்டு போடுற அன்னைக்கு சாயந்தரம் 4 மணி இருக்கும், எங்க வீட்டுக்கு முன்னாடிதான் பேசுறாரு, வந்தா நான் நல்லா செய்யறேன்ட்டு. பயங்கர எட்வைட். அவர் இருக்கிற எம்பிங்களே பயங்கர எட்வைட் பார்த்துட்டு இருந்தான். யாரையும் திரும்பி பார்க்கறதுல ஒரு விசேஷம் கூப்பிட்டாலும் வரதில்ல. நோனோ அவருக்கு இருந்தாலும் போடவே மாட்டேன் சார். நான் டிஎம்கே சின்ன வயசுல இருந்து என் பரம்பரையே அதுதான். ஆனா இந்த மாதிரி எதுக்கும் ஓட்டு போறதுல அதான் என்னுடைய கணிப்பு. சில நேரத்துல பார்க்க முடியுது வராரு, ஏதோ ஒரு சமயத்துல வராரு. அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அவர் வந்து ஈஸியா அணுக முடியுதுங்க, அங்க ரயில்வே ஸ்டேஷன் கூட வராரு. ஆனா எங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை வந்து பெற்று தர மாட்டேங்கிறாரு. ஞாபகமே இல்லைங்க. பிளக்ஸ்ல எக்ஸ்ல போட்டோ எல்லாம் பார்த்தாதான் உண்டு. மத்தபடி நேரம் இது வரைக்கும் பார்க்க கிடையாது. வரலாம் பெரிய தலைவர்கள் கட்டியெல்லாம் போயிட்டு வந்துட்டேன் கிடைக்கல. தங்கச்சிகளும் அந்த மாதிரி கக்கூஸ் வேலைக்கு கழுவுறதுக்கு போறான். அவளுங்களாம் இல்ல வரல. சும்மா 4 பேத்துக்கு கொடுத்துட்டு கொடுத்தோம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறாங்க. கொடுக்கவே இல்ல, சொல்லவும் இல்ல, கொடுக்க நேத்து நோட்டு எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டேன். இல்ல போன்னு சொல்லி சொல்லிவிட்டேன். சார், இந்த 3 வருஷம் திமுக ஆட்சி இருக்குல்ல, எப்படி இருக்கு? திமுக அரசு நல்ல செயல்பாடு தாங்க, மக்களுக்கு நல்லா செஞ்சிருக்காங்க. சாட்டிஸ்பாக்சனா இல்ல, சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. வருமானம்ன்றதெல்லாம் நஷ்டம் தான். ஆட்சி வந்தும் பிரயோஜனம் இல்லாம செஞ்சிட்டு இருக்காங்க. எதுவுமே செய்யவே இல்ல. ஒரு டிச்சு வசதி இல்ல, ஒரு பாத்ரூம் வசதி இல்ல, கோயில் வந்து பால் அடைஞ்சு கிடக்கு. ஜனங்க கஷ்டப்படுறாங்க, ரொம்ப பிரச்சனையா இருக்காங்க. தெரிஞ்சுக்கிறமா இல்ல, சுமார் தான். இந்த 3 வருஷம் திமுக ஆட்சியில வந்து பார்த்தோம்னா சில இடங்கள்ல சட்டம் ஒழுங்கு நல்லா இல்லை. ஆனால்
அவங்க சொன்னதுல ஒரு 50% ஆவது நிறைவேற்றி இருக்காங்க. பெண்களை பார்த்தா பஸ் நிறுத்த மாட்டேங்கிறாங்க, ரொம்ப ஓவரா போறாங்க. நிக்கிற டிராபிங் விட்டு வேற டிராபிங்க்கு போறாங்க. ஃப்ரீ பஸ்ன்னு போட்டாங்களா, எல்எஸ்ன்னு போடாம இருந்தாங்க. இப்ப வந்து எல்எஸ்ன்னு போட்டு அதுல பேப்பர்ல ஒட்டி அத வந்து இப்ப காசு வாங்குறாங்க. அப்புறம் எங்களுக்கு ஃப்ரீ பஸ் என்னத்துக்கு கவர்மெண்ட் நிறைய இந்த மாதிரி மாத்திட்டாங்க. அப்ப அவர் முதலமைச்சர் சொன்னதுக்கு அதுக்கு என்ன அர்த்தம்? வேற வழி இல்ல, அவங்க இருக்காங்க, அதனால இருக்குது செய்யறாங்க. பரவாயில்ல, அன்புமணியா தான் நல்லா இருக்கும். அது பரவாயில்லதாங்க, எது எடுத்தாலும் அப்ப மேலே வைக்கிறாங்க, பிடிக்கிறாங்க. மாட்டுத்திறனாலே எல்லாம் பாருங்க, வேலை கொடுக்கணும் மட்டும் வேலை கொடுக்காம சென்னையில் ஆர்ப்பாட பண்ணிட்டு இருக்காங்க. விலைவாசி உயர்வு, வேலை வாய்ப்பு இல்லை, மக்கள் கையில பணம் பழக்கம் இல்லை, கரண்ட் பில்லு ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. எனக்கெல்லாம் 350 ரூபா வந்தது, இன்னைக்கு 1000 சில்லறை 1300 ரூபா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி விலைவாசி உயர்வு அதிகமாக இருக்கு. திமுக அரசினோட செயல்பாட்டை நம்ம எப்படி சொல்றது? மக்கள் தான் பாக்குறீங்கல்ல, இப்போ திமுகவோட அரசியல் செயல்பாடு மக்கள் அந்த அளவுக்கு ஒன்றும் விரும்பல மாதிரி தான் இருக்கு. எம்பி எலெக்ஷன்ல நல்ல பாடம் போட்டுவாங்க. நாங்க ஒரு நல்ல தலைவரை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மீண்டும் அவர் இந்த தொகுதியில நின்னாருன்னா நீங்க ஓட்டு போடுவீங்களா? அவர் நிக்க மாட்டா, நின்னால ஓட்டு விடுவார். இப்ப அலையன்ஸ பொறுத்து நம்ம சொல்ல முடியும். நம்ம வந்து இது வரைக்கும் உதயசிரியனுக்கு ஓட்டு போட்டோம், இன்னைக்கு முயற்சி பண்ணி பார்த்து போட்டுக்கிற வேண்டியது. நான் அந்த கட்சி தான் இருந்தாலும் ஒண்ணுமே கண்டுக்கிறது இல்லை. அடுத்த தடவை கடவுளுக்குமே நல்லா போட மாட்டேன். நான் போடவே மாட்டேன், எங்க வீட்டுல 7 ஓட்டு சார். நான் ரொம்ப டிஎம் கேரி பிடிச்சுவேன், இந்த மாதிரி எல்லாம் ஓட்டே போட மாட்டேன். அழகா சாப்பிட்டு சினிமாவுக்கு எங்கேயாவது போயிருவேன் நீட்டாவே. இது ஓபன் டாக், நான் போட மாட்டேனா ஏடிஎம்கே. தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் தான் இனிமேட்டு ஓட்டு, எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஓட்டுமே. இப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலயுமே இந்த அரசியல் தலைவர் சிறப்பா செயல்படுறாருன்னா நீங்க யார சொல்லுவீங்க? டாக்டர் ராமதாஸ். எடப்பாடியோட இது நல்லா தாங்க இருக்குது, ஆனா மக்களுக்கு வந்து சேர மாட்டேங்குது எந்த திட்டங்களும். எனக்கு தெரியும் எடப்பாடி தான். உதயநிதி ஸ்டாலின் சொல்லலாம். ஸ்டாலின் எல்லாமே ரெண்டு கட்சியுமே நல்லா தான் செயல்படுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அம்மா தான் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போதைக்கு இவர் நல்லா கொஞ்சம் பண்றாரு. இருந்தாலும் கொஞ்சம் விலைவாசி எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். மேற்கு மாவட்ட ஆரோல் எம்எல்ஏ. ரெண்டு பேருமே நாங்க பராமரிக்கிறோம். அண்ணாமலை யாரும் சொல்லல, யாருமே சரியில்லைங்க. ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தது, கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது கலைஞர் வரைக்கும் நல்லா இருந்தது. அவங்க ரெண்டு பேருமே இல்லாத வரைக்கும் இப்ப நாடே நாசமா போயிட்டு இருக்கு. இது வந்து இப்ப சொல்ல முடியாது, ஆஃப்டர் எலெக்ஷன் சொல்ல முடியும். எம்பி எலெக்ஷனுக்கு உங்களுக்கு மோடி வேணுமா, ராகுல் காந்தி வேணுமா, ரெண்டு பேருமே வேணுமா? 2 ஏலி 2 ஜட்ஜி. மோடி தாங்க வேணும், மோடி தான் வரணும். ராகுல் காந்தி வந்தா கூட ஓகே, நல்லவங்களா வந்து சந்தோஷம். மோடி ஒட்டணும் பிரச்சனை. எனக்கு வந்து ராகுல் காந்தி வேணும். குழுவை யாரு நல்லா இருந்துச்சோ, மக்களுக்கு வந்து நல்ல விலைவாசி எல்லாம் குறைச்சு எந்த குழு வருதோ அந்த குழுவை பார்த்து நம்ம ஓட்டு போட்டுக்க வேண்டியது. என்ன கேட்டா விஜயகாந்த் சார் இருந்தா அவர் வந்திருக்கணும், அவர் இல்லாதனால இப்ப புதுசா விஜய் வந்திருக்காரு, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாக்கலாமே. மோடி தான், மோடி வந்து ஒரே அதிபர் விரும்புவார். நாடு புற இந்த சட்டமன்ற தேர்தல் இருக்காது, நாடு புற அதிபர் இன்னும் கொண்டாந்துருவாரு, அது நாடு உருப்படாது. மோடி வரலாம், அதை பத்தி ஒன்றும் ஆட்சியா பண்ணல. இந்த ஏரியாவுக்கு அண்ணாமலை கூட வந்தாரு, கூட்டமான கூட்டம் ஹவுஸ்ஃபுல். ஆனா ஓட்டு போடுறதுக்கு யாரும் வர மாட்டோம். மக்களை வஞ்சிக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசு எங்களுக்கு தேவையே கிடையாது. எங்களுடைய திராவிட முதல்வர், எங்களுடைய இந்தியாவினுடைய எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய முதல்வர் யார சொல்றாரோ அவர் நிச்சயமா பிரதமர் வேட்பாளராக மிகப்பெரிய வெற்றி பெறுவார். அந்த நேரம் டிசைட் ஆகும். எனக்கு எல்லாம் யாருமே வேணாங்க. எங்க வீட்டுல 14 ஓட்டுக்குது. ஐபிஎல் இந்த டைம்ல யாருக்குமே போறோம், எல்லாமே நோட்டாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அவர் ஒருத்தர் சொல்லி என்ன வரப்பாது மேம், யாரு வந்தாலும் சம்மதம். ரெண்டு பேரும் வேண்டாம்னா அடுத்து யாரும் இல்ல. இப்ப ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் தான் சரி. அப்படிப்பட்ட இதுல என்ன பொறுத்தவரை வந்து ராஜீவ்காந்தி தான் பெஸ்ட். இப்போதைக்கு ராகுல் காந்தி வரும்போது மோடி வேணா வரலாம். மோடி தான் வருவாருன்னு எல்லாம் சொல்றாங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.